ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் சார் வந்து ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பழைய ஜோஷ் அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் உள்ள ஒரு படம். இதில் நக்ஷா தான் அவருடைய மகளை நடிச்சிருக்காங்க. என்னுடைய படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, இரண்டாவது கதாநாயகியாக பண்ணியிருப்பாங்க. பட் இதுதான் அவங்களுடைய முதல் படம், முன்னே வர வேண்டியது. பட் என் படம் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஷீ இஸ் டன் அ வெரி கிரேட் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மொத்த கேஸ்டிங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரம் கரெக்டாக இருந்தது. அது அந்த பேக்கேஜ் வாஸ் பர்ஃபெக்ட். எனக்கு எங்கேயும் வந்து படத்தில் ஒரு சின்ன தோய்வோ இல்லை ஒரு இதுவோ எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக இந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படிக்கட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். படமே கூஸ் பம்ப்ஸ் தான். ராமநாதன் சாருடைய டயலாக்ஸ் ரெண்டு மூணு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் சொன்ன அந்த விதங்கள் அது அது கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் அது அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 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 லோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு அவரு. படம் பாருங்க, உங்களுக்கு தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.